Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா ஜாமூன் எப்படி செய்யதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இத உங்க குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. இத எப்படி செய்யதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு panல நெய் ஊத்தி சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி இருக்கேன். இங்க பாருங்க, ஒரு டம்ளர், இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் ரவா எடுத்துர்க்கேன். அதை இதோட போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நல்லா நெய்யோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரவையை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதே பேனே வச்சிருக்கேன். நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்தோம் இல்லீங்களா, மூணு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. காய வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நான் மூணு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதுல நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த பால் நல்லா கொச்ச உடனே நம்ம ரவையை சேர்த்து கலக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பால் வந்து நல்லா கொச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த ரவைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம். கட்டி இல்லாம கலந்துட்டே வாங்க. நல்லா மாவு மாதிரி வரும் இது, அந்த டைம்ல இறக்கிடலாம். இப்ப பாருங்க, நல்லா இங்க பாருங்க, சூப்பரா பால்கோவா மாதிரி வந்துச்சு. இப்ப இதுல கொஞ்சமா நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல மாவு மாதிரி வரணும் இது, நல்லா கலரிக்கோங்க. பாருங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் ஒட்டாம இந்த பாருங்க, இந்த மாதிரி வரணும். நல்லா ஒட்டாம வரணும். இங்க பாருங்க, இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலயே நான் வந்து சக்கரை பாகு காசிக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம ரவை அளந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் சுகர் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுல ரெண்டு டம்ளர் சக்கரை சேர்க்கிறேன். ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா பிசு பிசுன்னு வர வரைக்கும் இந்த பாகை காசிக்கோங்க. இது நல்ல பாகு ஆகட்டும். இப்போ நம்ம இந்த மாவு வந்து நல்லா ஆறிட்டு இருக்கு. இத வந்து குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சு வச்சுக்கலாம். அந்த பாகு வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள இங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா புடிச்சு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நீங்க கைய வச்சு பாத்தீங்கன்னா இது பாருங்க, பிசு பிசுப்பா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இறக்கிடுங்க. இப்போ நான் சுகர் சிரப்ப இறக்கி வச்சுக்கிறேன். நான் ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம ஏற்கனவே போட்ட பாருங்க, நம்ம ஏற்கனவே ரவையில பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுல அழகா பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும்.
நம்ம ரவையில ஏன் 2 ஸ்பூன் சக்கரை போட்டோம்னா அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுல போடலினா சப்புன்னு இருக்கும். அதனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டோம்னா நல்ல டேஸ்ட் வரும். அதனால நம்ம அந்த ரவையை வந்து பிசையும் போதே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். ஏற்கனவே வெந்த ரவைன்றதுனால சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். நம்மளுக்கு கலர் மாறுச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க நல்ல கலர் மாறிச்சு. நம்ம அப்படியே எடுத்து சூடாவே நம்ம சுகர் சிரப்ல போட்டுக்கலாம். பாருங்க சூடாவே போட்டுக்கோங்க, நல்லா ஊறிடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரா செய்து தரலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும் இது பாக்கிறதுக்கு. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா செய்திடலாம் ரவா ஜாமுன். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.